പരമോ നിർമ്മത്സരാണാം സതാം വേദ്യം വാസ്തവമത്രവസ്തു ശിവദം താപത്രയോന്മൂലനം ശ്രീമദ്ഭാഗവതേ മഹാമുനികൃതേ കിംവാപരൈരീശ്വരഃ സദ്യോ ഹൃദ്യവരുദ്ധ്യതേത്ര കൃതിഭിഃ ശുശ്രൂഷുഭിസ്തക്ഷണാത് മൂക്കം കരോതി വാചാലം പങ്കും ലംഘയതേ ഗിരിം യത്കൃപാതമഹം വന്ദേ പരമാനന്ദമാധവം ഭക്തവാത്സല്യദലഥ പരമാനന്ദരൂപിണഃ അസ്മദാചാര്യരാജസ്യ പ്രപന്നോസ്മി പദാംബുജം ത്രിയംബകപുരാധീശം ഗണാധിപസമന്വിതം ഗജാരൂഢമഹം വന്ദേ ശാസ്താരം കുലദൈവതം നമോസ്തു രാമായ സലക്ഷ്മണായ ദേവ്യൈ ച തസ്യൈ ജനകാത്മജായൈ നമോസ്തു രുദ്രേന്ദ്രയമാനുലേഭ്യോ നമോസ്തു ചന്ദ്രാർക്കമരുദ്ഗണേഭ്യഃ ബുദ്ധിർബലം യശോധൈര്യം നിർഭയത്വമരോഗത അജാഡ്യം വാക്പടുത്വം ജഹനൂമസ്മരണാദ് ഭവേത്. ജായമാനോ വൈ ബ്രാഹ്മണഃ ത്രിഭിരുർനവാജായതേ ബ്രഹ്മചര്യേണ ഋഷിഭ്യഃ യജ്ഞേന ദേവേഭ്യഃ പ്രജയാ പിതൃഭ്യഃ ഏഷ വാ അനിർണോയഃ പുത്രീ യജ്വാ ബ്രഹ്മചാരി വാസീ. ധർമ്മത്തിക്ക് പരമപ്രമാണമാ ഇരിക്കക്കൂടിയ വേദങ്ങൾ പലവിധമാണ് ധർമ്മ ഉപദേശങ്ങളെ നമുക്ക് പണ്ടത്. ഒരു രാജാവാ ഇരിക്കവൻ അന്ത ദേശത്തിലെ വസിക്കക്കൂടിയ മക്കൾക്ക് എപ്പടി നല്ല ഉപദേശങ്ങൾ ചെയ്യുവാനോ കട്ടുപ്പെടുത്തുവാനോ, അതേപോലെ വേദമാണിത് രാജാസ്ഥാനത്തിലിരുന്നുണ്ട് ജനങ്ങൾക്ക് ഹിതത്തെ ചൊല്றது சொல்லக்கூடிய விதம் என்பது ராஜாவினுடைய கட்டளை மாதிரி இருக்கும். அவசியம் பண்ணியே ஆகணும், பண்ணலேன்னு சொன்னா உனக்கு தண்டனை உண்டு என்று ராஜாங்கத்துல சட்டம் போடுறாளே, அதே மாதிரிதான் வேதங்கள் பூரா பிரபு சம்மிதை என்று சொல்லப்படுறது. ஒரு பிரபுவா இருக்கிறவன், முதலாளியா இருக்கிறவன் எப்படி கட்டளைகள் மூலமாக தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவானோ, செயல்களில் ஈடுபடுத்துவானோ, அதே போல வேதமானது ஜனங்களுக்கு கட்டளை போடுறது. சத்தியம் வத தர்மஞ்சர, சத்தியத்தை பேசு, தர்மத்தை ஆச்சரணை செய் என்று சொல்றது. சத்தியத்தை பேசுனா ஹிதம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். சத்தியத்தை பேசலைன்னா தண்டனை உண்டு, துக்கம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்படி பல விஷயங்களை நமக்கு தெரிவிக்கக்கூடிய வேதங்கள் பரமபிரமாணமா இருக்கு. இந்த வேதம் சொல்றது ஒரு இடத்துல பிறக்கும் பொழுது மூன்று பேருக்கு கடன்பட்டவனாக பிறக்கிறான் என்று சொல்றது. திரிபீரு நவாஜாயதே ரிணம்னு சொன்னா கடன், பிறந்ததுக்கு அப்புறம் கடன் வாங்குறது கடன்காரனாராம், அது வேற. பிறக்கும் பொழுதே தலையில கடன் இவங்களை தலையில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றா இல்லையா, ஒவ்வொரு மனுஷன் தலையில 20 ரூபா கடன் இருக்கு அப்படின்னு சொல்றா ராஜாங்கத்தில். மொத்தம் இந்த தேசத்துக்கு 20 ரூபா கடன், ஒவ்வொரு ஜனங்கள் தலையில 20 ரூபா கடன் இருக்கு சுமத்தப்பட்டிருக்குன்னு சொல்றா இல்லையா. அதே மாதிரி வேதம் சொல்றது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூன்று விதமான கடன்கள் இருக்கு. திரிபீரு நவாஜாயதே, யாரு கடன்பட்டிருக்கான்? ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கான், தேவதைகளுக்கு கடன்பட்டிருக்கான், பிதர்களுக்கு கடன்பட்டிருக்கான், ரிஷிகளுக்கும் கடன்பட்டிருக்கான் இவன். ஒவ்வொரு ஜீவன் பிறக்கும் பொழுதும் ரிஷிகளுக்கு பட்ட கடனோடு தான் பிறக்கிறது, தேவதைகளுக்கு கடன்பட்டிருக்கு. என்ன கடன்பட்டிருக்குன்னு, ஒரு சாமானை வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா கடன் இல்லை, ஒரு சாமானை வாங்கிட்டு அதுக்கு ஒரு கிருதஜதை செய் நன்றி தெரிவிச்சா கடன்லேருந்து விடுபட்டுருவான். பித்தர்களுக்கு கடன்பட்டிருக்காங்கிறது தெரியறது. குழந்தை பிறக்கும் பொழுது அப்பா தாத்தா அவர்களுடைய ஒரு ஆசியினால தான், ஆசீர்வாதத்தினால தான் குழந்தைய ஜெனிக்கிறது. தந்தும் தன்வன் பித்ரேனு எஜேது, அப்பாவுக்கு கடன்பட்டிருக்கான், தாத்தாவுக்கு கடன்பட்டிருக்காங்கிறது எல்லாம் திருஷ்டமா தெரிகிறது, கண்ணால பார்த்தாலே தெரியும். அப்பாவினுடைய சகாயத்தினாலதான் இவனே பிறந்திருக்கான். அதனால
பிதர்களுக்கு கடன் பட்டிருக்கான். இவருடைய கடனை எப்படி தீர்க்கிறது, பிதர்களுக்கு பட்ட கடனை எப்படி தீர்க்கிறது என்றார். பிரஜாஜா பிதா, இவன் விவாகம் பண்ணிட்டு இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா பிதர்களுடைய கடன்லேருந்து விடுபட்டுருவான், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இவன் மூலமா நமக்கு சிராதங்கள் கிடைக்கிறது, தர்ப்பணங்கள் கிடைக்கிறது. இவனுக்கு அப்புறம் நமக்கு சிராதம் தர்ப்பணம் கிடைக்குமான்னு வருத்தத்தோடு இயங்கின் இருக்கிற பிதர்கள், இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா சந்தோஷப்படுறா. அதனால கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெற்றுண்டா பிதர்கள் கடன்ல விடுபடுறான். தேவதைகளுக்கு கடன் பட்டிருக்கான், யஜ்யங்கள்லாம் பண்ணினா தேவதைகளுடைய கடன்ல விடுபடுறான். வேதங்களை அத்தியனம் பண்ணினாலோ, ரிஷிகள் கண்டுபிடிச்சதான மந்திரங்களை இவன் தெரிஞ்சின்றாலோ, ரிஷிகளுக்கு பட்ட கடன்லேருந்து விடுபடுறான் என்று வேதம் சொல்றது. பிரம்மச்சரியேன ரிஷிப்யா யஜ்யேன தேவேப்யா பிரஜஜா பிதிருப்யா. ரிஷிகளுக்கு ஒருத்தர் கடன் பட்டிருக்கானா என்ன அர்த்தம், ரிஷிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரிஷிகள் என்ன புஸ்தகம் எழுதியிருக்காலோ அதெல்லாம் படிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரிஷிகள் சொன்னபடி நடக்கணும். இதுதான் ரிஷிகள் கடன் பட்டிருக்கான்னா என்ன, ரிஷிகள் யாருன்னு உணர்ந்துக்கணும். அவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை வரும், அவர்கள் என்ன தத்துவங்கள் ஹிதங்கள் தர்மங்கள் சொல்லியிருக்காங்கிறத புஸ்தகம் மூலமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்ற தர்மத்தை நடைமுறைக்கு கொண்டு வரணும். இதான் ரிஷிகளுக்கு நாம் செய்யக்கூடிய கிருதஜதை. அந்த ரீதியில் தான் ரிஷிகளை பற்றி பார்த்துட்டுருக்கோம், அவர்கள் எழுதினதான புஸ்தகங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம், ஒவ்வொரு ஸ்மிருதியாக பார்த்துட்டுருக்கோம். இன்றைய தினம் மனுஸ்மிருதி. மனுங்கிறவர் ஒரு ரிஷி, சாதாரண மனுஷனாக பிறந்துட்டு ரிஷியாக மாறலாம். போகபோக்கியத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் கூட ஒரு கட்டத்தில் தபஸ் பண்ணி சாதனைகள் பண்ணி ரிஷிகளாக மாறலாம். பெரிய ராஜாவாக இருந்துட்டு விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியாக மாறினார். ஜனகன் ராஜாவாக இருந்துட்டே ரிஷியாக இருந்தான், அவன் ராஜ ரிஷி. தேவதைகள்லையும் ரிஷி உண்டு, தேவ ரிஷி நாரதர். அதே போல மனுங்கிறவர் பெரிய சக்கரவர்த்தியா இருந்தார், ராஜாவாக இருந்துட்டு தேசத்தை ஆண்டவர் மனு. அவருடைய மனைவிக்கு சதரூபான பேரு. மனுங்கிறது ஒரு ஸ்தானம், முதன் முதலாக பகவானால சிருஷ்டிக்கப்பட்டவர் மனு. மனுஷன்லேயே முதல் பிறவி மனுதான். உலக சிருஷ்டியை சொல்லும் போது மனிதர்களுக்குள்ள முதல் சிருஷ்டிங்கிறவர் மனு, அவர் தான் இவர். அவர்கிட்டேந்து உருவானத்தினாலதான் மனிதன், மாணவஹா சம்ஸ்கிருதத்தில் மாணவன், தமிழ்ல மனிதர். மனுகிட்டேந்து வெளிவந்தவன் இந்த மனு. சுவயம்புவ மனு என்று பெயர். அவர் தர்மம் பூரா எழுதியிருக்கார். பல பேர் தர்மங்களை ஒண்டி சொல்லுவா, ஆனா இவருடைய புஸ்தகத்தில் என்ன விசேஷம்னு கேட்டா, ராஜ தர்மத்தை குறிப்பிட்டு சொன்னார். இவர் ஒரு ராஜாங்கத்தை எப்படி நடத்தணும், ராஜாவாக இருக்கிறவன் எப்படி நடக்கணும், அரசாங்கத்தை எப்படி ஃபார்ம் பண்ணணும், ராஜாங்கிறவன் யாரு, தேசத்தை எப்படி வழி நடத்தின்னு போகணும், சத்ருக்கள்கிட்டேருந்து பாதை வராமல் தேசத்தினுடைய பாதுகாப்பை எப்படி ஏற்படுத்தணும், மந்திரிகளெல்லாம் யார் யாராக வச்சுக்கணும், அவர்களோட எந்த விஷயத்தில் ஆலோசனை பண்ணணும், எந்த விஷயத்தில் ஆலோசனை பண்ணக்கூடாது, சைன்யங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் அதிகாரங்கள் கொடுக்கணும், சுதந்திரங்கிறது எப்படி, ஒவ்வொரு நகரத்திலையும் தலைவர்களாக ராஜாவுடைய பிரதிநிதியாக ஏற்படுத்த வேண்டிய விதானங்கள்லாம் எப்படி, அவர்களுடைய கடமை என்ன, அவர்களுடைய பொறுப்பு என்ன, ராஜாங்கத்துக்கு கர கிரகணம் எப்படி, கரம்னா வரி, டாக்ஸ் எப்படி வசூல் பண்ணுறது, யார் யாருக்கு எத்தனை பர்சன்ட் டாக்ஸு,
யார் யார்கிட்ட எத்தனை வணிக வரி, வியாபாரத்துக்கு வரி உண்டா, கிருஷிக்கு வரி உண்டா, விவசாயத்துக்கு வரி உண்டா, பண்ட மாற்று முறைகள் விவகாரம் வந்து அதை தீர்க்கறது எப்படி கோர்ட்டுன்னு சொல்றோமே. நீதி கூட ராஜாவினுடைய அதீனமாக தான் இருக்கணும். இப்போதான் தனியாக பிரிச்சிருக்கோம், நீதிங்கிற தனியாக போயிடுது. ராஜாவினுடைய பொறுப்பு தான் அது, ராஜசபையில் தான் விவகாரங்கள் நடக்கும். அவன் தான் ஜட்ஜு, பெரிய ஜட்ஜ் அரசுங்கிறவன் ராஜா தான். அவனுடைய சபையில் தான் விவகாரங்கள்லாம் வரணும். 18 விதமான விவகாரங்கள், ஒவ்வொரு விவகாரத்தையும் எப்படி தீர்மானம் பண்ணணும், சாட்சிக்கினுடைய தகுதி என்ன, எந்த சாட்சியை நாம் எடுத்துக்கணும், யாரை ஏற்றுக்கக்கூடாது, பிரதிவாதி வாதி எந்த விஷயத்தை நாம் வந்து விவகாரத்துக்கு அப்செட் பண்ணலாம், எதை ரிஜெக்ட் பண்ணணும், எந்த அப்ளிகேஷனை ஏற்றுக்கலாம், எதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறா பாருங்க. அப்படி குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் யாருக்கு என்ன தண்டனை, எல்லாத்தையும் ஊத்திருக்கார் மனு. இது மற்ற ஸ்மிருதிகளில் இல்லை. அதனால தான் சட்ட புஸ்தகம்னு வந்ததே முதல்ல மனுஸ்மிருதி தான். நம்ம பாரத தேசத்திலேயே கூட பெரியவர்கள்லாம் சேர்ந்துட்டு சட்டங்கள் இயற்றினத்துக்கு முன்னாடி இதுதான் சட்டமாக வச்சுட்டு இருந்தா, மனுஸ்மிருதி மூலமாக தான் தேசத்தை ஆண்டுட்டு இருந்தார்கள். அப்புறம்தானே இப்போ அம்பேத்கர் மாதிரி பெரியவர்கள்லாம் சேர்ந்துட்டு சட்டங்கள் இயற்றிருக்கா. அது இன்னைக்கு சிவில் கிரிமினல்னு எல்லாம் தனித்தனியாக எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பல தேசங்கள்லையும் இருந்ததான சட்டம் என்னன்னு மனு போட்ட சட்டம் தான். 12 அத்தியாயத்தில் 2000 ஸ்லோகம் எழுதியிருக்கார் அவர். எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டம்னு சொன்னால் மனு எழுதின சட்டம் தான். சில இடைச்செருகள்னு சில பேர் சில ஸ்லோகங்கள் எல்லாத்துக்கும் வரது உண்டு. அது சம்ஸ்கிருத பாஷையில் அமைஞ்ச புஸ்தகங்கள் எல்லாத்துலேயும் பிரக்ஷிப்தம்னு சில பாகம் இருக்கும். புராணங்களுக்கும் இந்த தோஷம் உண்டு. ராமாயணத்திலே பார்த்தா பிரக்ஷிப்த சர்க்கம்னு கீழே போட்டிருப்பா, பிரக்ஷிப்த ஸ்லோகம்னு பிராக்கெட்டில் போட்டிருப்பா, ராமாயணம் பாகவதம் பாரதம். கொஞ்ச காலம் ஆச்சுன்னா அது நோட்ஸ் மாதிரி எழுதி வைப்பா, அது அப்புறம் மூல புஸ்தகத்தில் சேர்ந்துடும், அதுக்கு ஒரு நம்பர் போட்டுருவான், முடிஞ்சு போச்சு. ரோடுக்கு ஹவுஸுக்கெல்லாம் நம்பர் கொடுத்துட்டே வரான், திடீர்னு ஏதோ ஒரு சந்திர 4-5 வீடு கிளம்போம், அதுக்கும் நம்பர் கொடுத்துருவான், அது மூலம் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இதெல்லாம் பிரக்ஷிப்தம்னு பேர். அந்த உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதான சில விஷயத்தை வச்சுட்டு இது நம்ம தேசத்துக்கு விரோதம், மனு வந்து அதுக்கு விரோதம் இதுக்கு விரோதம்னு இவன் ஆட்சேபிக்கிறதெல்லாம் பூரா பார்க்காதனால, சட்டங்களை பூரா இவன் தெரிஞ்சுட்டா தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் மகாத்மா காந்தி மாதிரி பெரியவர்கள் கூட சொன்னார்கள், அந்த பிரக்ஷிப்தம்னு சொல்லக்கூடிய இடைச்சர்கள் பகுதியை நீக்கிட்டா இதுக்கு மேல சட்ட நூல் கிடையாதுன்னு அவர் சொல்றார் சத்தியசோதனையில மகாத்மா காந்தி. மனுதான் உயர்வான தர்மத்தை சொல்றவர், யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தர்மம் சொல்றவர் அவர். வேதமே மனுவை பத்தி சொல்றது. ஒரு புராணம்னு இருந்தா மனுவை பத்தி பேசணும், அப்பதான் புராண லட்சணம். மன்வந்தரானு சரித்தம், மனுவனுடைய வம்சத்தை சொல்றதுதான் புராணத்தினுடைய அழகு. 18 புராணத்திலையும் மனுவை பத்தி உண்டு. ஆனா மனு என்ன சொன்னாருங்கிறது அவருடைய ஸ்மிருதியை பார்த்தாதான் தெரியும். தர்மத்தை சொல்றேன்னா ஆரம்பிக்கும் பொழுது பல தர்மங்களை சொல்லிட்டு வர்றார். எல்லாரும் கேட்கிற மாதிரியே யாராவது கேட்டாதான் தர்மத்தை சொல்லணும், கேட்காமல் சொல்லப்படாது. நாபிருஷ்ட கஸ்ய சித் ப்ரூயாது நச்ச அந்யாயேன பிரச்சதா. கேட்காமல் தர்மம் சொல்லாதே, நீனா வலுக்கட்டாயமா போய் சொல்லாது யாருக்கும் எந்த தர்மமும். சொன்னா மதிப்பு இருக்காது, கேட்கவும் மாட்டான். அவனா வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வந்து உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் சொல்லு. அவன் குத்தர்க்கமாவோ நியாய விரோதமாவோ மரியாதை குறைச்சலாவோ கேட்டா சொல்லாது அப்படின்னு சொன்னதுனால தர்மபோதகமான ஸ்மிருதிகள் எல்லாமே ஆரம்பத்தில் யாரோ பெரியவர்கள் 10 பேர் வந்து தர்மம் கேட்டதாகவும் அவர்களுக்காக சொன்னதாகவும் தான் அமைஞ்சிருக்கு. இப்படி இந்த மனுஸ்மிருதியும் அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சரஸ்வதி திருஷத்வத்யோஹோ தேவனத்யோர்யதந்தரம் தந்தேவ நிர்மிதம் தேசம் பிரம்மாவர்த்தம் பிரதக்ஷசே. ரிஷிகள்லாம் வந்து
மனுட்ட கேட்கிறார், நீங்க தான் தர்மங்கள் சொல்லணும் என்று, தர்மத்துக்கு பிரமாணம் என்னன்னு அவர்கள் கேட்டதுக்கு மனுதான் சொன்னார், ஸ்ருதிஸ்து வேதோ விஜ்ஞேதா தர்மசாஸ்திரம் துவை ஸ்மிருதி தே சர்வார்த்தேஷு அமீமாஸ்யே தாப்யாம் தர்மம் நிபோதத வித்வத்பி சேவித சத்திஹி நித்யமத்வேஷராகிபிஹி ஹிருதஜேன அப்யனுஜ்ஞாதா யோ தர்மஸ்தன்நிபோதத. வேதோகிலோ தர்மமூலம்ங்கிற வசனத்தை சொன்னவர் மனுதான். எல்லா தர்மமுத்துக்கும் மூல காரணம் வேதம் என்று நாம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த சின்ன சின்ன வசனங்கள் இருக்கே, புழக்கத்தில் உள்ள வசனங்கள், இதுக்கு மூல மனுஸ்மிருதி தான் மூல காரணம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா வேதா அகிலோ தர்ம மூலம், இது எல்லாமே மனுஸ்மிருதியில் இருக்கிற வசனம்தான். வேதோகிலோ தர்மமூலம் ஸ்மிருதிசீலே ச தத்விதாம் ஆச்சாரஸ்யைவ சாதூனாம் ஆத்மனஸ்துஷ்டிரேவ ச. எல்லா தர்மத்துக்கும் மூலம் வேதம், அகிலமான வேதமும் தர்மம். வேதத்தில் சில பகுதிகள் விதிகளாக இருக்கும், அதை செய் இதை செய்யன்னு சொல்லும். சில பகுதிகள் நிஷேதமாக இருக்கும், செய்யாதேன்னு சொல்லும். சில பகுதிகள் மந்திரமாக இருக்கும், செய்யணும் சொல்லாது செய்யாதேன்னு சொல்லாது, மந்திரமயமாக இருக்கும். சில பகுதிகள் ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு அர்த்தவாதம்னு பேர். விதி சில பகுதிகள் நாமதேஜமாக இருக்கும், விதி மந்திர நாமதேஜ நிஷேத அர்த்தவாதம்னு வேதங்கள் அஞ்சாக பிரியப்பட்டிருக்கு. இந்த அஞ்சுமே தர்மந்தான். அதனால் அகில சப்தமானது அகிலமான வேதமும் தர்மத்துக்கு மூலம் என்று சொல்றார். வேதோகிலோ தர்ம மூலம், வேதம் உண்டிதான் தர்மமா? வேதங்களை பூரா தெரிஞ்சின்றவர்களுக்கு புத்தியில தோணக்கூடியதான ஸ்மிருதிகள் அதுவும் தர்மம். ஸ்மிருதினா ஞாபகம்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கிறது. ரிஷிகள்லாம் வேதத்தில் உள்ள தர்மத்தை தெரிஞ்சுண்டு புத்தியில வச்சுண்டு சிஷ்யர்களுக்கு சொன்னாரல்லையோ, அது ஸ்மிருதிகள். 18 ஸ்மிருதிகள் இருக்கு, 18 உபஸ்மிருதிகள், எல்லாம் தர்மம். வேதத்தில் நமக்கு தர்மம் புரியல, இல்லை அந்த தர்மமானது வேதத்தில் அகப்படலைன்னா ஸ்மிருதிகளில் இருக்கும். ஸ்மிருதியிலையும் இல்லைன்னா என்ன பண்ணுறது? சீலம் பெரியவர்களுடைய ஆச்சாரத்தில் நடைமுறையில் இருக்கும், ஆனால் வேத விரோதமாக இருக்கக்கூடிய ஆச்சாரம் எடுத்துக்கப்படாது, ஸ்மிருதி விரோதமான ஆச்சாரம் எடுத்துக்கப்படாது. சிஷ்டர்களான வேதங்களை அத்தியனம் பண்ணி ஆச்சாரத்தில் வச்சுருக்க சிஷ்டாச்சாரம் எடுத்துக்கணும். ஆச்சாரஸ்யைவ சாதூனாம் ஆத்மனஸ்துஷ்டிரேவச. விகல்பம் வருது, ஆரியாவர்த்தம் புண்ணியபூமி என்றெல்லாம் நம்ம பாரத தேசத்தை வர்ணிக்கிறார் மனு. வர்ணிச்சுட்டு சொல்றார், மற்ற தேசங்கள்லேயும் ஜனங்கள்லாம் வசிக்கிறா, ஆனால் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் தர்மமோ தர்மம் என்ன அப்படின்னு தெரியணும்னாலோ, இல்லை நாம் அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்தில் சந்தேகம் வந்தாலோ, அவர்கள் மனுஸ்மிருதிங்கிற புஸ்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்லலை. மனு மற்ற தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தர்மம் தெரிஞ்சுக்கணும்னா பாரத தேசத்துக்கு வந்து இங்கே வசிக்கிறவர்கள்ட்டேந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கூட சொல்லலை. அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறார், என்ன சொன்னார்? ஏதத்தேச பிரசூதஸ்யே சகாஷாத் அக்ரஜன்மனா ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரண்யே பிருத்திவியாம் சர்வமானவாஹ. இந்த பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பூமியில் எந்த தேசத்திலையும் வசிக்கக்கூடிய மாணவாக மனிதர்கள் பிருத்திவியாம் சர்வமானவாக அவர்கள் எல்லாரும் நான் எப்படி வாழணும், என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு தன்னுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணணும்னார்? ஏ தத்தேச பிரசூதஸ்ய சகாஷாதக்ரஜன்மனஹ ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரண்யே பிருத்திவியாம் சர்வமானவாக. பாரத தேசத்தில் வசிக்கக்கூடிய ஜனங்கள்லேருந்து
தர்மத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லல அவர். பின்ன என்ன சொன்னார்னா, இந்த தேசத்துல பிறந்திருக்கணும், பாரத தேச பிரசூதனா இருக்கணும், இந்த தேசத்துல பாரத தேசத்துல ஒரு தாய் தகப்பன் வயத்துல இந்த தேசத்துல பிறந்தவங்கிட்டேன்னு நீ தெரிஞ்சுக்கோ. அவன் எங்க வேணாலும் இருக்கட்டும், வெளியில பிறந்து இங்க வந்து வசிக்கிறவனுக்கு தர்மம் தெரியாது, இங்க வசிக்கிற ஒரு பாரத தேசத்தினுடைய தாய் வயத்துல பிறக்கணும் அப்படிங்கிறார். இப்போ பாரத தேசத்துக்கும் இங்கே வசிக்கக்கூடிய ஜனங்களுக்கும் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறார் அவர். ஹே தத்தேச பிரசூதஸ்ய சகாசாத் அக்ரஜன்மனஹா ஸ்வம் ஸ்வம் சரித்ரம் சிக்ஷேரண்யே பிருத்திவ்யாம் சர்வமானவாஹ யஜ்ஞோ நிருதே நக்ஷரதி தபஹ க்ஷரதி விஸ்மஜாத் ஆயுர்விப்ராபவாதேன தானஞ்ச பரிகீர்த்தனாத். சிஷ்யர்கள் ரிஷிகள்லாம் கேட்குறா பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே வரார். நிறைய தர்ம காரியங்கள் பண்றோம், யஜ்யங்கள்லாம் பண்றோம், பூஜைகள் பண்றோம், மந்திர ஜபங்கள் பண்றோம், ஆனா அதெல்லாம் பலன் கொடுக்க மாட்டேங்கிறதே என்ன காரணம்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், ஒரே ஒரு தப்பு பண்றாய்வா, பூஜைகளோ ஜபங்களோ யஜ்யங்களோ நின்னா நிறைய செலவழிச்சு சந்தையா பண்ற, ஆனா அது நடுப்புற பொய் சொல்றா. அந்த பொய்யிங்கிறது யஜ்யத்தினால ஜபத்தினால கிடைக்கக்கூடிய பலனை க்ஷீணிக்கும்படி பண்ணிடுறது. யஜ்யஹா அன்ருதேன க்ஷரதி. அதே போல தபஸ் பண்றா, மந்திர ஜபங்கள்லாம் பண்றா, அதெல்லாம் ஏன் பலிக்காது எப்போ பலிக்காது தெரியுமா, இவனுக்கு ஒரு அகங்காரம் வந்துடும், நான் இவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கேன், இத்தனை காயத்ரி ஜபம் பண்ணியிருக்கேன், இத்தனை நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், இத்தனை தானம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு விஸ்மயம் ஒரு ஆச்சரியம் வந்துடுதுன்னா தபஸு பலிக்காது. தபா அதனால தான் வினயத்தோடு பண்ணு, நான் கொஞ்சம்தான் பண்ணியிருக்கேங்கிற எண்ணத்தோடு பண்ணுன்னு சொல்கிறா தபஸ் பண்ணும்போது. தபா அச்சரது விஸ்மயாது. ஆயுஸு குறையிறது எதனாலேன்னு கேட்டான், பெரியோர்களையோ பிராமணர்களையோ அவமானப்படுத்தினா ஆயுஸ் குறையும். ஆயுகு விப்ராபவாதேன அபவாதம்னார், அவமானப்படுத்துறது இல்லை, அபவாதம்னா இல்லாத குற்றத்தை சுமத்துறது. அவன் பண்ணாத தப்ப பண்ணினான்னு சொன்னா கிர்னு ஆயுசு குறைஞ்சி சீக்கிரமா அல்பாயுசில் போயிடுவான். அதனால ஒண்ணுமே சொல்லாத, குற்றம் அவன் பண்ணிருக்கானா பண்ணலையா உனக்கு தெரியாது இல்லையோ, இல்லாத சொன்னா அபவாதம், இருக்கிற சொன்னா தோஷம், ரெண்டும் சொல்லப்படாது. சாதாரண மனுஷனுக்கு சொன்னாலே ஆயுசு குறையும், கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய வேதாத்தியனம் பண்ணினவன் இல்லை பெரியவர்கள் அவர்களை பத்தி சொன்னா உடனே ஆயுசு குறையும். ஆயுர் விப்ராபவாதேன தானஞ்ச பரிகீர்த்தனாது. பண்ணின தானம் அதனுடைய பலன் எப்ப கிடைக்காம போகும்னார், தானம் பண்ணினேன்னு இன்னொருத்தன் சொன்னா பலிக்காது. தானஞ்ச பரிகீர்த்தனாது, நான் அது தானம் பண்ணினேன், இது தானம் பண்ணினேன், கோதானம் பண்ணினேன், ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணின, வஸ்திரம் கொடுத்தேன்னு வாய் விட்டு சொன்னா தான பலம் கிடைக்காது, சொல்லப்படாது. தானம் பண்ணதை பொறுத்தையாருக்கு தெரியாம பண்ணணும். நீ பண்ணின தானத்தை மற்றவர்கள் சொல்லலாம், அவர் பிரசம்சை பண்ணுவார், இவர் யார் தெரியுமா, இவர் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணினவர், இவர் சொர்ணதானம் பண்ணினவர்னு அவர் சொல்லலாம். நீ உவாக்கால சொன்னேன்னா தானம் போயிடும். அவர் ஏன் சொல்றாருன்னார், இவன் பண்ணினவனை பிரகாசப்படுத்தினாதான் இதை பார்த்து பத்து பேர் பண்ணுவான், அதுக்காக அவர் சொல்லலாம். நீ நானே பண்ணினேன்னு நீ சொன்னா தான பலம் கிடைக்காது. ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் பூரா ராஜதர்மம் சொல்றார். ராஜதர்மான் பிரவக்ஷாமி யதா விருத்தோ பவேந்திருபகாம் சம்பவச்ச யதா தஸ்யே சித்திஷ்ச பரமா யதா. ராஜாக்களாக இருக்கிறவனுக்கு யார் தகுதின்னு கேட்டார். ராஜான்னு யார நம்ம மதிக்கலாம், சத்திரிய வம்சத்துல பிறந்து சத்திரியனாக இருக்கப்பட்டவன் தான் ராஜாவா, இல்ல அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் ராஜான்னு சொல்லலாமான்னு முதல் கேள்வி. ராஜ தர்மம்னு சொல்றே, ராஜாவுக்கான தர்மம், யார் ராஜா? சம்பவஸ்ய யதா தஸ்யே சித்திஷ்ச பரமா யதா. ராஜாக்களுடைய பெருமையை நிறைய சொல்றார். ராஜா யாருங்கிறதுக்கு சொல்றார், அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற விவகாரத்தினால ராஜா அப்படின்னு சொல்றவன் எல்லாருக்குமே ராஜ தர்மம் பொருந்தும்னு விட்டார்.
அவர் எல்லாருமே ராஜாதான், நீ ராஜாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும். அவன் சத்திரியனாக இருக்கலாம், ஒரு பிராமணன் ராஜஸ்தானத்தை வந்து உட்காரலாம், தாழ்த்தப்பட்டவன் ராஜஸ்தானத்தை வந்து உட்காரலாம், ஒரு பெண்ணு ராஜஸ்தானத்தில் வந்து உட்காரலாம், யார் வேணாலும் உட்காரலாம். அந்த ஸ்தானத்தில் வந்துட்டா ராஜா. சம்பவஸ்ய யதா தஸ்ய சித்திஷ்ட பரமா யதா. ஒரு தேசம்னு இருந்தால் ராஜா அவசியமானு கேட்டான், அவசியம்ட்டார். ராஜா இல்லாத தேசம் க்ஷீணிச்சு போயிடும். அராஜகே ஹி லோகேஸ்மின் சர்வதோ வித்ருதே பயாது. எல்லாரும் ஒழுங்கா அவரவர்களுடைய வாழ்க்கையை நடத்தணும்னா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக ஒரு ராஜா அவசியம். அதனால ராஜா இல்லாததான தேசம் வீணாப்படும். ஒரு தேசம் இருந்தால் ஒரு தலைவன் இருக்கணும். அவனுக்கு என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம், ராஜான்னு கொடுக்கலாம், அதிபர்னு கொடுக்கலாம், தலைவர்னு கொடு, என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு தலைவனத்தை இருக்கணும் ராஜா. தம் யஸ்து அவன் ராஜதர்மத்தை கடைபிடிக்கிறவனாக இருக்கணும். ராஜதர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ராஜாவை யாரும் துவேஷிக்கப்படாது, விரோதிக்கப்படாது. அவனை விரோதம் பண்ணினா பாபம் உண்டு. தம் யஸ்து துவேஷ்டி சம்மோகாது ச வினஷ்யதி அசம்சயம் தஸ்மாத் தர்மம் யமிஷ்டேஷு சவ்யவஸ்யேன் நராதிபா. ராஜாக்களை நிந்திக்காதேன்னு. தலைவன்னத்தை வந்து உட்கார்ந்துட்டா அவன் தர்மப்படி நடக்கிறவனாக இருந்தா அவனை பற்றி தூஷிக்கப்படாது அப்படின்னு மனு சொல்கிறார். ராஜாவாக இருக்கிறவன் தப்பு பண்ணவனை தண்டிக்கணும், தண்டிக்க வேண்டியவனை தண்டிச்சாக்க புண்ணியம், தண்டிக்க கூடாதவனை தண்டிச்சா பாபம், தண்டிக்க வேண்டியவனை தண்டிக்காம விட்டா பாபம். இப்படி சொல்றார். எதின பிரணஜே ராஜா தண்டம் தண்டேஷு அதந்திரிதா சூளே மத்ஸ்யாணி வா பட்சன் துர்பலானி பலவத்தராக. தண்டனை கொடுக்கறதுங்கிறது ராஜாவுக்கு முக்கியமான ஒரு கர்மா. எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா, தப்பு பண்ணாம காப்பாற்றணும்னு சொன்னா, தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அதர்மத்தை பண்றவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் பாக்கி பேருக்கு பயம் வரும். இந்த தண்டனை கொடுக்கறதுங்கிறது அவனுக்கு முக்கியமான ஒரு தர்மமாக விதிக்கப்பட்டிருக்கு. ஸ்வராஷ்டிரே ஞாத விருத்த சாது பிரஷதண்ட சத்ருஷு சுகுருத்சு அஜிம்மா ஸ்ரிக்தேஷு பிராமணேஷு க்ஷமான்விதா. தண்டனை கொடுக்கும்போது வெளிநாட்டுக்காரன், இந்த தேசத்தில் இல்லாதவன், வெளி தேசத்தில் வந்து நம்ம தேசத்தில் குற்றங்களை பண்ணி அவன் கொண்டு நிறுத்துகிறான். நம்ம தேசத்திலே உள்ளவனும் ஒரு குற்றனை பண்ணியிருக்கான், ரெண்டு பேருக்கும் சமமாக தண்டனை கொடுக்கணுமா? இல்லை, இவன் நம்ம தேசத்துக்காரன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெளி தேசத்துக்காரனுக்கு அதிகமான தண்டனையை கொடுத்து இவனுக்கு குறைச்சி கொடுக்கணுமான்னு சிஷ்யன் கேட்டான். மனு சொன்னார், ஸ்வராஷ்டிரே ஞாத விருத்த சாது பிரஷதண்டு. அந்யதேசம் ஸ்வதேசம்ங்கிற வித்தியாசம் பார்க்க வேண்டாம். குற்றங்கள் புரியும் போது சமமாக தான் தண்டனை கொடுக்கணும். ஆனால் இந்த அந்யதேசம்னு சொல்கிறது நம்மளுடைய சத்ரு தேசமாக இருந்தால் அவனை ரெண்டா கசக்கி புரியுங்கிற, விட்டுறாது அவனை. அவன் யாருன்னு பாரு. அவன் வேண்டிய தேசம் வேண்டாம் தேசம்லாம் பார்க்க வேண்டாம். அவன் உண்மையாகவே சத்ரு தேசமாக இருந்தால் பிரஷதண்ட சத்ருஷு, பிரஷம்னா அதிகம்னு அர்த்தம், அதிகமான தண்டனை சத்ருக்களுக்கு உண்டுங்கிற. சுகுருத்சு அதிமா ஸ்ரிக்தேஷு, தப்பு பண்ணினவன் ரொம்ப சுகுருத்து ராஜாவுக்கு நண்பன், அவன் விஷயத்தில் தண்டனை எப்படின்றார், நேர்மையாக தண்டனை கொடு, வக்கரமாக கொடுக்காத, வேண்டியவன்கிறதுனால தண்டனையிலேருந்து அவனை விடுவிக்காத. ஸ்ரிக்தேடு பிரம்மணேடு க்ஷமான் விதஹா. இப்படி தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்து தர்மத்தை நிலைநாட்டினா அவனுடைய புகழ் உலகம் பூரா பரவும். ஏவம் விருத்தஸ்ரிபதேஹே, அந்த தேசமானது நிறையா பொருளாதாரத்தில் சிறந்ததாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நேர்மையாகவும் நீதியாகவும் தர்மப்படி ஒரு தேசத்தை ஒரு ராஜா வழி நடத்தினான்னு சொன்னால் அந்த தேசத்தினுடைய புகழ் உலகம் பூரா பரவுமா.
அதை தான் பார்க்குமா எல்லாரும். இவனுடைய புகழ் இருக்கே, சிலோன் சேனாபி ஜீவதா பிராமணான் பரியுபாசீத பிராதருத்தாஜ பதார்த்திவா விருத்தாம்ச நித்யம் சேவேத விப்ராணே வேதமிதீனே. ராஜாவா இருக்கிறவன் தினசரி செய்ய வேண்டிய கர்மா இருக்கான்னு கேட்டான். பிராமணனா இருக்கிறவன் ஷட்கர்மா பண்ணணும், சந்தியாவந்தனம், ஸ்நானங்கள், ஜபங்கள், ஹோமங்கள்,